வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க இந்த மாத பௌர்ணமி விழாவிற்கு. நம்ம அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? பிரியசாமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? ராலிமலையில். சரிங்க ஐயா. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகாலமாக இங்கே வந்துட்டு? பத்தாண்டுகளாக வந்துட்டுருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகளாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் சைவத்தை கடைப்பிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஐயா வழிபட்டு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால விராலிமலை அருள்கஞ்சி தானம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்குது. நோய் நொடி இல்லாமல் இருக்கோம். எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான், வரப்பிரசம் தான். ஐயாவோட நாணத்திருடி புக்கை எல்லாத்துக்கும் நாங்கள் கோயிலில் மற்ற பொது இடங்களில் தொண்டு செஞ்சு விட்டுருக்கோம். அது மட்டும் விராலிமலையில் ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி ஊற்றுவோம் சார் சொல்ல மாட்டோம். அது மட்டும் அறப்பணிகள் செஞ்சுட்ருக்கோம். சரிங்க ஐயா. நீங்கள் இந்த 10 வருடத்துக்கு முன்னாடி இங்கே குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பின்பற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அங்கே இருந்ததுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கும் உள்ள என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க ஐயா? அங்கே இருந்ததுக்கு வந்து கடவுளை வந்து கல்லெல்லாம் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஐயா முருகப்பெருமானை நேரடியாக இங்கே இங்கே குடியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயாவுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லாயிருக்கோம். குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்கதே போதும் எங்களுக்கு, வேறு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் ஐயாவுக்கு தொண்டு செய்யணும், ஞானிகளுக்கு தொண்டு செய்யணும் எங்களுடைய ஆசை. சரிங்க. இப்போ நிறைய தொண்டுகள், அதாவது அன்னதானமாக இருக்கட்டும் இல்லை அருட்கஞ்சி தானமாக இருக்கட்டும், நிறைய செஞ்சுட்டு வரேன்னு சொன்னீங்க. அதை செய்ய செய்ய உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா வாழ்க்கைக்கு? வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா? நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வர கால செய்ய செய்ய தானே முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்தவங்க தானே ஐயாவோட ஆசை இருக்கும், அதனால் நல்லபடியாக இருக்கும். சரிங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. ஐயா வந்து டே ஐயா வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து அனைவரும் வந்து வழிபாடு செய்யணும். எல்லாருமே சைவத்தை கடைப்பிடிச்சி மக்கள் எல்லாம் திருந்தி நல்லபடியாக உயிர்கொலை பண்ணாமல் ஐயா சொன்ன மாட்டோம் ராமலிங்க சாமிகள் சொன்ன கருத்துப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா நம்ம உலகம் நல்லா சுவிச்சம் பெறும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. மழை பெய்யும், வேறு பருவமழை கரெக்டாக பெய்யும், மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. அது போய் சரிங்க. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் இன்றைய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.